கோடர்ஸ், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ட்ரி எலிவேட்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் சிம்பிள் சிம்பிள் கோடிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோடிங்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கோடிங்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இந்த எபிசோடில் ஜாவாஸ்கிரிப்டை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளான ஒரு JS ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு எனக்கு HTML பேஜ், CSS பேஜ், அப்புறம் JavaScript பேஜ், மூணு பேஜ் எனக்கு தேவைப்பட போகுது. ஸோ VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு index.html, style.css, index.js தேவைப்படக்கூடிய பேஜஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் index.html பேசிக் டேக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து JavaScript ப்ராஜெக்ட்ங்கிறனால JavaScript ப்ராஜெக்ட் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் பாடி டேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுக்க போறேன். ஸோ பட்டனுக்கு நேம் வந்து கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் மீன்னு ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். இதை எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணணுமோ அதுக்கு நமக்கு CSS பேஜ் வந்து தேவைப்படும். ஸோ CSS பேஜை நான் ஆஃப்டர் த டைட்டில் டேக் லிங்க் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து லிங்க் கோலன் CSS கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த style.css வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஆஃப்டர் தி பாடி டேக் இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் SRC அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளோட JavaScript பேஜை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் index.js பேஜை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போடணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாடி டேக்குள்ள தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து மாத்திக்கோங்க. அண்ட் இப்போ நீங்க இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் மீன் ஒரு பட்டன் மட்டும்தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை டிசைன் பண்றதுக்கு நமக்கு style.css நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ பட்டனை டிசைன் பண்றதுனால நான் பட்டன் அப்படிங்கிற கோடிங் கொடுத்துட்றேன். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல நான் ஒரு ஆஷ் கலர் வந்து கொடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர். அண்ட் இதுல இருக்கக்கூடிய பார்டர் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்டர் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து 0 கொடுத்துருங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேடிங் அட்டாச் பண்ண போறோம். ஸோ பேடிங் அப்படிங்கறது எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பேடிங்ல வந்து நான் 15 pixels அண்ட் 32 pixels அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட கலர் வந்து விசிபிளா தெரியல நமக்கு. ஸோ கலர் மாத்திரலாம். ஸோ கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒயிட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான பட்டன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதை நான் ரேண்டமா கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பாடி பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். நான் கொடுக்குற ஆர்டர்ல இல்லாம எனக்கு வந்து ரேண்டம் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ அடுத்து இதுல வந்து நம்ம கர்சர் பாயிண்டர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிளிக் மீ அப்படிங்கிறது தான் இதுல டெக்ஸ்டா கொடுத்துருக்கோம். ஸோ இது பக்கத்துல போறப்ப நமக்கு வந்து இந்த ஹேண்ட் சிம்பிள் வரணும். அதனால நம்ம கர்சர் பாயிண்டர் அப்படிங்கறத அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த பாக்ஸை எனக்கு சென்டர் ஆஃப் த பேஜ்ல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க மார்ஜின் ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின்ல 40 வியூ ஹைட் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த இடத்துல வந்துருச்சு. பட் எக்ஸாக்டா வந்து சென்டருக்கு கொண்டு போறதுக்கு ஸோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து 60 வெர்டிக்கல் ஹைட்ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பாக்ஸ் வந்து எக்ஸாக்டா வந்து சென்டர் ஆஃப் த பேஜ்ல வந்து இருக்கு. ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்டனை வந்து சென்டருக்கு கொண்டு வரதுக்கு நம்ம இந்த மாதிரி மார்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து HTML பேஜ்ல ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதே சமயத்துல அந்த பட்டனை டிசைன் பண்றதுக்கு CSSல கொஞ்சம் கோடிங்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து JavaScriptல சில கோடிங்ஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன கோடிங் அட்டாச் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குவரி செலக்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ குவரி செலக்டர் யூஸ் பண்ணி அந்த பட்டன்ல வந்து நம்ம கிளிக் ஆப்ஷனை எனேபிள் பண்ண போறோம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் லிசனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கோடிங் இருக்கு. அந்த கோடிங்கை எனேபிள் பண்ணி நம்ம பட்டனை கிளிக் பண்ண நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்டோட அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ index.js குவரி செலக்டர் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் வந்து கான்ஸ்டன்ட்ல பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா document.query selector அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம
இந்த HTML ல பட்டன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ இதுல நம்ம என்ன ஈவென்ட் கிளிக் பண்றோமோ அதை கெட் பண்றதுக்காக குவெரி செலக்டருக்குள்ள ஜஸ்ட் வந்து பட்டனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் நம்ம வந்து பாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பாடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் குவெரி செலக்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் வந்து பாடி கமெண்டை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவெரி செலக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, HTMLல நம்ம வந்து என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த குவெரி செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தேவைப்பட போதோ, ஸோ நமக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அரேக்குள்ள கொடுக்க போறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அரே எதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அரே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ ஒரு பர்டிகுலர் பார்ட்ல ஸ்டோர் பண்றதுக்காகத்தான் நம்ம வந்து அரே கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து வந்து நான் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த அரேக்குள்ள எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அட்டாச் பண்ண போறேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலர்ஸ் ரெட், கிரீன், பிங்க், பர்பிள், ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸை இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக வந்து மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு கலர் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர் கிளிக் பண்ணும்போது இந்த ரெட், கிரீன், பிங்க் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி நமக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிற குவெரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாடி பேக்ரவுண்டுக்கு டீஃபால்ட்டாக வந்து ஒரு கலர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமாண்ட் எப்படி இருக்கும்னா, ஸோ பாடி டேக்ல நம்ம வந்து பாடி டாட் ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வயலட் கலர் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இல்லாத ஒரு கலரை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் லிசனர், ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பட்டன்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம், மவுஸ் ஓவர் பண்ண முடியும், அதே சமயத்தில் டபுள் கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஈவெண்ட்டை இதுக்குள்ளே நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பட்டன்ல தான் அட்டாச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுக்க போறோம், லைக் நம்ம கிளிக் பண்ண போறோமா இல்ல வந்து டபுள் கிளிக் பண்ண போறோமா. ஸோ இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா டி கிளிக் பண்ணோடனே டபுள் கிளிக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் வந்து கிளிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அதாவது இந்த கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சில கோடிங்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணணும். அதாவது எனக்கு ரேண்டமாக சில கலர்ஸ் வந்து அட்டாச் ஆகணும். ஸோ ரேண்டமாக அட்டாச் ஆகுறதுக்கு கலர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேத் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே பிக் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மல்டிப்ளை ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கலர் டாட் லென்த். ஆல்ரெடி இங்கே கலர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு அப்படின்னா, ஸோ லென்த் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்கெட்ஸ்க்குள்ள நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த வேல்யூவை இதில் வந்து கெட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ண ரேண்டமாக கலர்ஸை வந்து மாற்றிட்டே இருக்கும். ரேண்டம் கலர்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ரெட் கலர் ஃபர்ஸ்ட் டைம் வரும், அண்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளூ கலர் வரும், அண்ட் நெக்ஸ்ட் டைம் பிங்க் கலர் வரும். இது மாதிரி மாற்றி மாற்றி கலர் வரும். இந்த கலர்ஸ் வந்து ரேண்டமாக வரும். நம்ம மொபைல் ஃபோன்ஸில் ரேண்டம் நம்பர்ஸாக ஓடிபி வந்து வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரேண்டமாக நமக்கு கலர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரில் இந்த கலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் மட்டும் இப்போ பார்த்துடலாம். இந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காமிக்குது. ஏன்னா இந்த சேஞ்ச் பிக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே பக்கத்தில் கொடுக்குற இந்த ஃபங்க்ஷனோட நேம்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்கா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து கால் ஆக போகுது. ஸோ இதை நம்ம வந்து அவுட்புட்ல பாக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிட்டு இதோட அவுட்புட்டை வந்து நம்ம விசிபிளா பார்க்க முடியும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கலர் கொடுத்துருந்தோம், வயலட் கலர். ஸோ ரேண்டமா டிஃபால்ட்டா நமக்கு வயலட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்ப நீங்க இந்த கிளிக் மீ பட்டனை கிளிக் பண்ணா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ளூ கலர் வருது, அண்ட் நெக்ஸ்ட் பிங்க், நெக்ஸ்ட் கிரீன். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே வரும். ஸோ இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்ஸ் கவுண்டிங்ஸ்ல இருந்ததுனால சிக்ஸ் டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி வந்த கலர்ஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லாம் கலர்ஸ் மாத்திரம், தீம்ஸ் மாத்திரம், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கலர் தீம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு ரேண்டமா பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து மாறுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். ஹலோ கோடஸ், இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டோட சிம்பிள் கோடிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. 5 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்ன்ஷிப்போட ஜாபும் நீங்க பிளேஸ் ஆகலாம். ஸோ நீங்க கண்டிப்பா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா, ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இது பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டர்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்லேருந்தே படிக்கலாம், அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.